வணக்கம். ஸ்ரீ சக்தி நாகாத்தம்மன் ஆலயம். என் பேர் கன்னியப்ப குருசாமி. இந்த ஏரியா வந்து துரப்பள லேண்டு. விவசாயம் பண்ணி இந்த இடத்துல இந்த அம்மா இங்கே இருந்தாங்க. அரும்பாக்கம் ஸ்ரீ சக்தி நகரில் இந்த குடிகொண்டு இருக்கும்போது தோன்றி இந்த மாதிரி ஆலயம் கட்டணும்னு சொன்ன பிறகு அந்த நிலத்து உரிமையாளர்கிட்ட போய் அப்போ இந்த இடம் பிளாட் போடும்போது அவங்ககிட்ட கேட்டும்போது அவங்க இந்த இடத்த ஒதுக்கி நாங்களே கோயில் கட்டித்தரோன்னு சொன்னாங்க. அது பிறகு கோயில் கட்டித்தரும். நான் அன்னிலேருந்து பூஜை பண்ணியிருக்கேன். பூஜை பண்ணியிருக்கும்போது இங்கே வந்து அந்த அம்மாவுடைய சக்தி என்ன நிறைவேறுதுன்னா, ஒன்று திருமண பாக்கியம் நடக்குது, கல்யாண குழந்தை இல்லாததுக்கு குழந்தை பேர் நடக்குது. இங்கே வந்து நாங்கள் வந்து தேங்காய் கல்யாணம் ஆவதனுக்கு மட்டை தேங்காய் வாங்கி வந்து மட்டை தேங்காயில் அவங்க பேர் ராசி நட்சத்திரம் எழுதி அந்த அம்மாட்ட கொடுத்து பூஜை பண்ணி கட்டிட்டு போனாங்கன்னா சீக்கிரம் திருமணம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்கு வந்து இங்கே வேண்டிகிட்டு போகிறாங்க. வேண்டிகிட்டு போகுது. நான் வந்து ஒரு மூலிகை பொருள் அபிஷேக பால், ஒரு முட்டை ரெண்டு முட்டை வச்சு அவங்களுக்கு பூஜையில் வச்சு கொடுக்குறேன். சாப்பிட்டு போன பிறகு அவங்க கரு உருவாகி குழந்தை பாக்கி வந்து இங்கே வந்து அவங்களுடைய நிறைவேறின பிறகு வந்து குழந்தைக்கு இடைக்கு இடைக்கு போடுறாங்க. இடைக்கு இடைக்கு இங்கே தெராசில் இது பண்ணுறாங்க. எல்லாருக்குமே இங்கே வேண்டியதில் நிறைவேறுது. நான் வந்து இந்த இடத்துல வந்து 50 ஆண்டுகளாக இந்த ஏரியாவில் இருந்துருக்கேன். 25 வருஷமாக இந்த கோயிலை கட்டி கோயிலுக்கு கும்பகோஷமாக அதுக்கு முன்னே ஓலையில் இருந்தது. ஓலை கொட்டையில் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓலை இந்த இடத்துக்காரங்களே ஓலையை வச்சு நானே கோயில் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி இந்திர பிரகாஷ் துரப்பில் லேண்டு. அது அவருடைய பேரன் இந்திர பிரகாஷ்ன்றவர் சொந்தமாகவே அவர் கட்டித்தரன்ட்டு அவர் கட்டி கொடுத்த பிறகு நான் வந்து இந்த பூஜை பண்ணுங்கள். கும்பகோஷமே கிட்ட 15 வருஷம் ஆகுது. இந்த அம்மா உருவானது 100 ஆண்டு இருக்கும் விவசாய நிலத்தில் இருக்கும்போது. ஆமாம், எங்களுக்கு தெரிஞ்சு 50 ஆண்டுகள் இது வரையும். இப்போ இப்பவும் உள்ளதான் இருக்காங்க. இதுக்கு மேலே தான் அவங்க வந்து காங்கிரஸ் போட்டாங்க. அந்த நாளத்தில் வந்து ஆமாம், அந்த நாளில் வந்து அந்த தண்ணி அரைக்கிறதுக்கு மாடை கட்டி இது பண்ணி இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த கல் பாறை, கல் பாறை இருக்கும் அந்த பாறையில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கோயில் கட்டும் பிறகு இந்த ரோடு போட்ட பிறகு வண்டிக்கு போகிறதுனால அவங்க இல்லை இது ஈபி உள்ளே இருக்கிறாங்க. ஆமாம், பகலில் கொஞ்சம் அப்படி இது பண்ணுவாங்க, நைட்டு போவாங்க, பகலில் வந்து இங்கே அடங்கிடுவாங்க. அதுதான் அங்கே ஒரு சின்ன புத்தாக இருக்கிறது. அந்த மாதிரி வழி நைட்டில் மட்டும் அமைதியாக இருக்கும்போது வந்துட்டு போவாங்க. ஆமாம், அதனுடைய அந்த அம்மாவுடைய இதுவாக தான் அந்த அம்மா இந்த மாதிரி செய்து வைக்க சொன்னாங்க. 7 அடியில் அவங்க 7 அடி இருக்காங்க. 7 அடியில் எனக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் செய்து வைக்கணுன்னாங்க. அது பிரகாரம் வச்சுருக்கிறோம். அதுலேருந்து எல்லாமே நிறைவேறிங்கிறது. ஆமாம், எல்லாமே இன்றைக்கி வரையும் நிறைவேறிங்க. நான் பார்த்துருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். என்கிட்டயும் அது வந்து இது முகத்தை காட்டும் திருப்பி. ஆமாம், ஐயா வேற யாரும் இது கிடையாது. நான் எனக்கு ஒண்டி தான் அந்த அம்மா பார்வை கிடையாது. அப்போ நான் இங்கே வீடு இருந்தேன். வீடு இருக்கும்போது நான் படுத்திருக்கும்போது என் பக்கத்தில் தான் வந்து படுக்கோம். அந்த ஆதிபராசு கோயில், நாகத்தம்மன் கோயில், இங்கே முத்துமாரியம்மன் கோயிலுக்கு அந்த இந்த வழி தான் போனோம். வரப்பு மேலே தான் போனோம். அது
தீனி சாப்பிட்றது கொள்றதுக்கு அந்த வரப்பு மேலேயே போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு திருப்பி இந்த வழியாக வரும். அப்போ நான் அங்கே வீடு இருக்கும்போது அதை நான் கட்டில் படுத்துருப்போம், கட்டில் கீழே அந்த அம்மா போவாங்க, அதை நான் கண்கூரே பார்ப்பேன். யார் இதுவரையும் ஒருத்தரையும் சென்றது கிடையாது, யாரையும் சென்றது. அவங்க இந்த கோயிலே நைட்டில் தான் வராங்க, ஏன்னா இப்போ வண்டிங்கள்லாம் பகலில் போகிறதுனால வர்றது கிடையாது. ஆனால் இங்கே எல்லோரும் மத்தியிலேருந்து பார்த்தாங்கன்னா தெரியும் இந்த பக்கம் உலாத்துறது, மாடியில் வர்றது, அந்த மரம் இருக்குது அந்த மரத்து மேலே ஏறி மாடி மேலே வந்துட்டு போகிறது. ஆனால் இப்போத்திக்கு பகலில் வந்து வராது, வராது. அப்போ வந்து ரோடு கிடையாது, எல்லாம் இது கிடையாது, ஓலக்கொட்டை இருந்தது. அப்போ ஓலக்கொட்டமும் இங்கே ஒரு சந்து இருந்தது, அந்த சந்து வழியால் உள்ள ஓலக்கொட்டை உள்ளே வரும். அப்போ நான் அங்கே தான் உட்காந்துருப்பேன். அப்போ அந்த அம்மா வந்து காட்சி கொடுப்பாங்க, ஒரு சவுண்டு நான் திரும்பி பார்க்கறதுக்காக நான் இந்த பக்கம் பேசினு யார்கிட்டயே பேசி நின்று உட்காந்துருந்தேன்னா ஒரு சவுண்டு சவுண்டு கொடுத்தாங்கன்னா திரும்பி பார்த்தா அந்த அம்மா அந்த கொம்பு மேலே அப்படியே தாடிவிட்டேன். அப்புறம் பார்த்தோம்னே கையெழுத்து கொண்டு போய் அந்த அம்மா இறங்கி போயிடுவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்காரர்கிட்ட சொன்ன பிறகு அவங்க என்ன சொன்னாங்க, சரி நானே கட்டித்தரேன், நீயே பூஜை பண்ணு அப்படின்ட்டு பூஜை பண்ணுறேன். ஆமாம், கட்டி கொடுத்துருவோம். இது சிலை வந்து நாங்கள் வச்சது, அதுக்கு முன்னே சுகமாக சின்னதாக இருந்தது. ஆமாம், சின்னதாக இருந்தது. அந்த அம்மாவுடைய புத்து மாதிரி இங்கேயே இது கீழே புத்து மாதிரி சுகமாக இருந்தது. அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி பூமியிலேயே இது பண்ணிட்டு அதுக்கு சுற்றி பீம் போட்டு காங்கிரீட் போட்டு அது உள்ள போலாக இருக்கும், மேலே கோயில் கட்டுது, கோயில் கட்டுது. வடக்கு திசையை பார்த்துருக்கு. ஆமாம், வடக்கு திசை. அந்த அம்மா வந்து வடக்கு திசை தான் உட்கார சொன்னாங்க. நாங்கள் கிழக்கில் இது பண்ணலான்னு பார்த்தோம். அந்த அம்மா இல்லை, நீங்கள் வடக்கு பார்த்து வெய், ஏன்னா ரோடு இருக்கிறதுனால வடக்கு பார்த்தே இருக்கட்டும்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் வடக்கு பார்த்து தான் கோயில் கட்டினது. சபதி வச்சு அது பிரகாரம் கட்டினாங்க. எனக்கு விசேஷ நேரத்தில் என் மேலே அருள் வரும் அந்த அம்மா. ஆமாம், கருமாரி அம்மன் வரும், நாகாத்தம்மா வரும். ஆமாம், வந்து அது என்ன பூஜை மக்கள்லாம் இருப்பாங்க, அவங்க கேட்குறக்கு வரைக்கும் அம்மா பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த முட்டை பால் வச்சாங்களா, அந்த அம்மா சாப்பிட்டுட்டு ஆகாரம் சாப்பிட்டுட்டு போயிடும். அது சிலருக்கு வருது, இவங்க வந்து கும்பிடும்போது சிலருக்கு அவங்கள மீறி தன்னை மீறி வந்து கொஞ்ச நேரம் ஆடிட்டு நான் இந்த மாதிரி வந்திருக்கிறேன் அப்படின்வாங்க. சரி, எதாவது குறை இருக்குதுன்னா குறை எதுவும் இல்லை, நல்லா இருக்குது, மக்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருக்கேன். நவராத்திரி பூஜை பண்ணுவோம் வருஷத்துக்கு, புரட்டாசி மாதத்தில் அது 10 நாள் நவராஜ பூஜை நடத்துவோம். அதுக்கப்புறம் ஆடி மாதம் வந்து 3 நாள் திருவிழா, அவ்வளோதான். மற்ற நாள் அந்த சிவராத்திரி சிவன் இது பூஜை பண்ணுறது, அன்னாபிஷேகம், அதெல்லாம் ஒரு அலங்காரம் பண்ணுவோம். பௌர்ணமி மாதம் மாதம் பௌர்ணமி பூஜை பண்ணுவோம். பௌர்ணமி பூஜை மாதம் மாதம் அந்த அம்மா ஊத்துற பௌர்ணமி பூஜை மாதம் மாதம் பண்ண சொல்லியிருக்காங்க. மாதம் மாதம் பௌர்ணமி பூஜை பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. ஆமாம், ஒன்றும் இல்லை, அவங்க தேங்காய், மட்டை தேங்காய், மஞ்சள் கயிறு, மஞ்சள் இது வரையும் வாங்கிட்டு வந்தால், மஞ்சள் குங்கும் கடைக்காரனு கேட்டால் கொடுப்பான் நாட்டு மருந்து கடையில், அதை வாங்கிட்டு வந்தாங்கன்னா இங்கே வச்சு அவங்க முன்னாடி அது பேர் ராசி நட்சத்திரம், யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அவங்க பேர் ராசி நட்சத்திரம் படிப்பு எல்லாத்தையும் எழுதி செல் நம்பர் அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போனாங்கன்னா நாங்கள் வச்சு அவங்க எதிர்க்க அவங்க முன்னாடியே கட்டி பூஜையில் வச்சுருவோம். 3 நாள் அம்மா பூஜைக்கும் நான் பூஜை பண்ணுவேன். அதுக்கப்புறம் எடுத்து இதில் மாட்டிடுவோம். ரெண்டு பேருக்குமே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகலன்னா வந்து, ஆமாம், புள்ளிக்கோ பெண்ணுக்கோ கல்யாணம் ஆகலைன்னா அவங்க வந்து இல்லை, அவங்களும் வரலாம். அவங்க வர முடியலன்னா அவங்க தாய் அம்மா வரணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அம்மா வந்து கட்டி விடுவோம். பேர் இருந்தால் கூட எழுதி அம்மாவிட்ட வச்சுட்டு வேண்டுதல் பண்ணிட்டு போனாங்கன்னா போதும், நிறைவேறிச்சுன்னா. அதுக்கப்புறம் நிறைவேறின பிறகு வந்து ரெண்டு பேராக வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு போகணும். அந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு நம்ம கோயில் இல்லை, கிட்டத்தட்ட 100 பேருக்கு கல்யாணமே ஆயிருக்கு. ஆமாம், அதே மாதிரி 200 பேருக்கு மேலே குழந்தை பாக்கியம். ஆமாம், குழந்தை பாக்கியத்துக்கு என்னென்னா இங்கே வந்து வேண்டிக்கிட்டு இங்கே வந்து நாங்கள் மண்சோறு கொடுப்போம். மண்சோறு தரையில் கையை கட்டிக்கிட்டு பின்னாடி கையை கட்டிக்கிட்டு வாயால் சாப்பிட்ணும். ஆமாம், வாயால் இங்கே முன்னாடி அம்மா முன்னாடி வைப்போம், அது வாயால் சாப்பிட்ணும். சாப்பிட்ட பிறகு
ரெண்டு முட்டை, ரெண்டு பேரும் வந்திருந்தாங்கன்னா ரெண்டு பேருக்கு ரெண்டு முட்டை. ஆமாம், ரெண்டு பேரும் தான் வரணும். ஆமாம், ரெண்டு பேருக்கு அம்மா மடியிலேருந்து ஒரு முட்டை வச்சிருப்பேன், பூஜை மூணு நாளை வச்சுருப்பேன். ஏன்னா ஏழை நாள் அவங்க தலைக்கு ஊற்றின பிறகு சொல்லணும், இந்த மாதிரி முன்கூட்டியே வந்து சொல்லிட்டு போனால் ஏழை நாள் வர சொல்லுவேன். ஏழை நாள் வந்தாங்கன்னா நான் வாங்கி பூஜையில் முட்டையெல்லாம் வைப்பேன். ஒன்பது நாள் காலையில் ஒம்பது மணிக்கு வந்து வெறுவத்தில் வந்து ஆளுக்கு ரெண்டு முட்டை சாப்பிடணும், ஆளுக்கு ஒரு முட்டை நானே உடச்சி வாயில் ஊற்றிடுவேன். முட்டை சாப்பிட்டு மண்சோறு சாப்பிடணும். ஆமாம், ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் ஒரு மூலிகை பவுடர் இருக்குது, அது அபிஷேக பாலில் கலந்து ரெண்டு பேருக்கும் கொடுப்போம். அது நிறைவேறுச்சுன்னா இந்த அடுத்த மாதம் தலை குத்துற டேட்டு தள்ளி போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட வந்து வேண்டுதல் பண்ணி, அம்மா நான் சாப்பிட்டு போன பிறகு நிறைவேறி எனக்கு நல்ல மாதிரியாக நார்மல் டெலிவரி ஆகணும், நான் வந்து இடைக்கு இடைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி அம்மாக்கிட்ட வேண்டியமா. வேறு எதுவும் இங்கே இது இதை எந்த காசும் எதுவும் கட்டணும், தேங்காயெல்லாம் அவங்களே வாங்கிட்டு வந்துடணும். ஆமாம், கட்டுற நீங்கள் மட்டும் ₹101 காணிக்க. நிறைவேறின பிறகு குழந்தை பிறந்து மூணாம் மாதம் வந்து இடைக்கு இடைக்கு போட்டு போகணும். அவங்க ஒன்றும் வாங்கிட்டு வர வேண்டியது இல்லை. இடைக்கு குழந்தைய எடுத்துன்னு வரணும், அந்த குழந்தை என்ன இடையில இருக்குதோ அந்த இடைக்கு அவங்க காயின்ஸ் போட்டாங்கன்னா அந்த இடைக்கு அடிக்கு குழந்தை காயின்ஸ் எவ்வளோ இருக்குதோ, முட்டைலாம் நம்ம வாங்கி கொடுத்தோம், அதை ₹101 காணிக்க வைக்கிறாங்கல்ல, அதில் நாங்களே முட்டை சாப்பாடு எல்லாத்தையும் நாங்களே ரெடி பண்ணிடுவோம். அவங்க வெறும் விதத்தில் வந்து சாப்பிட்டுட்டு போகணும். பஸ்ஸில் வரேன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டு ஜெய்நகர் பார்க்கு, பார்க் வழியாக வந்தால் சி சக்தி நகர், துரைப்பிள்ளை தெரு, துரைப்பிள்ளை தெரு. காலையில் 6:00 10 மணி வரையும் இருக்கும், சாயந்தரம் 6:00 8:00-9:00 வரையும் இருக்கும். இந்த கொரோனானால இந்த 2 வருஷமாக சரியாக திறக்கிறதுல சரியாக இது பண்ணலை, இப்போ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தரக்கணும்ட்டு. அம்மாவுக்கு நீங்கள் வந்து படைக்கிறீங்க சாப்பாடுனா அது எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், சாப்பிட்டு குறைஞ்ச மாதிரி. அதான் அம்மாவுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுவோம், நெய்வேத்தியம் பண்ணி அதை காட்டிட்டு அந்த நெய்வேத்தியம் எடுத்து மேலே வச்சுருவோம். மேலே வச்சுட்டு அது அந்த அம்மா வந்து சாப்பிட்டாலும் சரி, வாயில் அதிகம் எது வந்து சாப்பிட்டாலும் சரி. ஆமாம், அம்மா வந்து நீங்கள் வந்து எல்லாம் ஆர்த்தி கம்மிங்க தான் பண்ணுறீங்களா, அதை என்கிட்ட தான் அந்த அம்மா எது ஒன்றுமே இது பண்ணுவாங்க பேசுகிற மாதிரி. அதான் அந்த திருவிழா நேரத்தில் தான் அந்த அம்மாவுடைய உத்தரவு கிடைக்கும். ஸோ மற்ற நேரத்தில் அது அந்த தீய சக்தி இருக்கும் வந்தாங்கன்னா இங்கே அவங்களுக்கு அறிகுறி காட்டும். தீய சக்தி ஒரு அறிகுறி காட்டும் போது நான் அந்த பெரம்பு வச்சுருக்கேன் அம்மாட்டு, அந்த பெரம்பு எடுத்து அவங்க தலையில் வச்சுன்னு வச்சுக்கோ, அந்த தானாகவே அவங்களுடைய தீய சக்தி ஆட ஆரம்பிச்சிடும். ஆடின பிறகு என்ன, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஆடின பிறகு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுக்க சொல்லி எலுமிச்சம்பழம் 5 எலுமிச்சம்பழம் அம்மா மடியில் வச்சுருந்து கொடுப்பேன். ஒன்று வீட்டு வாசலில் கட்ட சொல்லுவேன், ஒன்று இந்த அம்மாவை சுற்றி போட்டுருவோம், ரெண்டு சாப்பிட சொல்லுவோம். அதுக்கப்புறம் போயிட்டு வந்த பிறகு நிறைவேறுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாம் விலகிடுச்சு ஒன்று எந்த பிரச்சனை இல்லைன்னாங்கன்னா அதோட விட்டுட்டு சொல்லுவேன். அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து அந்த முக்கியமாக சாமியை நீங்கள் வேண்டிங்க, வேறு ஒன்றும் வேணாம், வேறு எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். நம்ம கோயில் என்னென்ன சாமி நம்மது இல்லையா, இங்கே வந்து நாகாத்தம்மை மெயின், அதான். அதுக்கப்புறம் வந்து நர்த்தன கணபதி, இது சக்தி கணபதி, நர்த்தன கணபதி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, பிரம்மிகி, கருமாரி அம்மன், அப்புறம் வந்து கங்கை அம்மன், துர்கை, எல்லையம்மன், ஆமாம் எல்லையம்மன், முருகர், ஐயப்பன், துர்கை வெள்ளிக்கம்மன்னா துர்கை பூஜை பண்ணுறதுக்கு வருவாங்க மகளிர்லாம். அவங்க வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் துர்கை பூஜை பண்ணுவாங்க, பாட்டு பாடி அந்த பூஜைலாம் வெள்ளிக்கம்மன பண்ணுவாங்க. இல்லை அவங்க சாதாரணமாகவே இந்த மாதிரி குறை இருந்தால் சிலர் அழுதுன்னு கேட்பாங்க, சிலர் மடி எழுந்தி மடியில் கேட்பாங்க, கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை என் மூலியமாக கொடுப்பாங்க. அதான் எலுமிச்சம்பழம் போய் வாங்கினான்னு சொல்லுவேன், வாங்கின்னு வந்தாங்கன்னா அம்மா மடியில் வச்சுருந்து விபதி கொடுத்து எலுமிச்சம்பழம் கொடுத்தான்னு.
இதுவரையும் எந்த குறையிலும் எல்லாம் நல்ல மாதிரி அந்த அம்மாவுக்கு நிறைவேறுது. நாங்களே யாரும் தூட்டு காணிக்க செலுத்த சொல்கிறது கிடையாது. Thank you.